படத்தோட ஓபனிங்ல நோராங்கிற ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவ அவளோட அப்பா கூட மலை ஏறிக்கிட்டு இருக்கா. நோராவோட அப்பா எப்பவுமே உலகத்தோட பார்வையில அணுக மாட்டாரு, அவருக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அத வெறும் மலைகளா பார்த்தா மலைதான், ட்ரோல்ங்கிற கதையை நம்ம கதையா பார்க்காம உயிர் ஓட்டமா பாக்கணும். இன்னும் ட்ரோல் இந்த காட்டுக்குள்ள மலைப்பகுதியில ஒழிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நோராவோட அப்பா சொல்ற பழைய கதை என்னன்னா, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல 13 ட்ரோல் ட்ரிங்க்ஸ் பண்ணி மயங்கிருச்சு. அவங்க அந்த தப்பு பண்ணதால அவங்கள சூரிய கடவுள் கல்லா மாத்திட்டாருன்னு சொல்றாரு. அந்த ட்ரோல் தான் இந்த மலைகள்ல பாறைகளா இருக்குன்னு சொல்றாரு. பட் நோராவால இதை நம்ப முடியல. அதுக்கு அப்பா வெறும் கண்ணால பாக்காத மனசார பாருன்னு சொல்ல, இப்போ ட்ரோலோட முகங்கள் அந்த பாறைகள்ல தெரியுது. ட்ரோல்ங்கிற ஒரு இனம் இருக்கு, அதுங்களால மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இதெல்லாமே அவர் சொன்ன கதையில இருக்கு. இப்ப படத்தோட அடுத்த கட்டத்துல நோரா பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அவ ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ ஒர்க் பண்ணும் போது 6 மாசத்துக்கு மேல இங்க நோட்டம் விட்டாங்க, நோண்டிட்டாங்க. பட் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடைக்கல. அதனால நோராவோட டீம் லீடர் இங்க இதுக்கு மேல எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்ல, நாம வேற இடத்துக்கு போலாம்னு கூப்பிடுறாரு. பட் நோராக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதால அவளால டீம் லீடர் சொல்றதை ஏத்துக்க முடியல. அதனால அவளோட அப்பா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணலாமான்னு பாக்குறா. இப்போ அதே மாதிரி அவளுக்கு அங்க ஒரு விஷயம் மாட்டுது. அதே சமயம் நார்வேல ஒரு டனல் போட ஒர்க்கர் எல்லாரும் அந்த இடத்த பாம்பு வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க வச்ச சின்ன வெடிக்கு ரொம்ப பெருசா உடையிற மாதிரி தெரியுது. அதனால என்னன்னு போய் பாக்குறாங்க. அப்போ அவங்க அங்க எதையோ பார்த்து பயந்து ஓட அங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு மிலிட்டரி பேஸ காமிக்கிறாங்க. மிலிட்டரி கமாண்டர் நோராவையும் இங்க வர ஏற்பாடு பண்றாரு. நோரா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சோ அவளை மிலிட்டரி பேஸுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அவளை பிரைம் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் வரவேற்கிறான். இவன் பேரு ஆண்ட்ரஸ். அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கும் போது நோரா ஒரு வீடியோல பெரிய காலடி தளத்தை பாக்குறா. அப்போ அங்க இருக்கிறவங்க வெண்கல் ஏதாவது விழுந்திருக்கலாம், இல்ல புயல் அங்கிருந்து எதையோ பதிச்சிருக்கலாம்னு பழங்காலத்துல பேசுற மாதிரி பேச, அதுக்கு நோரா அது ஒருத்தரோட காலடி தடம்னு சொல்ல, பட் அங்க இருக்கிறவங்க இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் ஆண்ட்ரஸோட ஃப்ரெண்ட் ஒரு வீடியோவை காமிக்கிறா. அவங்களுக்கு அதுல இருக்கிறது யாருன்னு தெரியல. பட் நோரா அது ட்ரோலோன்னு யோசிக்கிறா. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு வேர்ல்ட் கப்ல காமிக்கிறாங்க. அவங்க டீ சாப்பிடலாம்னு இருக்கும் போது கப் அதிருது. அதே சமயம் அவங்க வீட்டு டாக் குறைக்குது. அதனால பயந்த கப்பல் உடனே அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து அவங்க பார்த்தா வீட்டையே காணோம். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மிலிட்டரி நோராவை அங்க அனுப்புறாங்க. போற வழியில நோராவை பத்தி ஆண்ட்ரஸ் விசாரிக்கிறான். நோராவோட மதர் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அவளோட அப்பா இப்பவும் மலைகளை ஆராய்ச்சி பண்றேன்னு தனியா சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்றா. இப்ப ஆண்ட்ரஸ் அவனை பத்தி சொல்லும் போது, எனக்கு ரைட்டரா வரணும்னு ஆசை, ஆனா நான் இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்படி அவங்க பேசிக்கிட்டே வேர்ல்டு கப்பலோட இடத்துக்கு வந்துட்டாங்க. கேப்டன் என்ன சொல்றான்னா, ஏதோ ஒரு பெரிய உருவம் இந்த வழியா கடந்து இன்னொரு மலை பக்கம் போயிருக்குன்னு சொல்றான். அப்படி போகும்போது காலடி தடம் பதிஞ்சிருக்கும். ஆனா சடனா அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொல்றான். இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நோரா வேர்ல்டு கப்ல போய் விசாரிக்கிறா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அழுகுரல் கேட்டுச்சு, அது ரொம்ப சத்தமா இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் இல்லாம போச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் நோரா அவளோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கேப்டனையும் ஆண்ட்ரஸையும் கூப்பிட்டு போறா. ஏன்னா அவருக்கு தான் இங்க இருக்கிற மலைகளை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரியே நோராவோட அப்பாவோட இடத்துக்கு போயிட்டாங்க. அவர் ரூம்ல நிறைய போட்டோஸ் இருக்கு, எல்லாமே ட்ரோல் சம்பந்தமா இருக்கு. இப்ப அவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெரிய உருவத்தை நான் பார்த்தேன், ஆனா கவர்மெண்ட் அந்த தடையை தள்ளிச்சிட்டாங்க, அதனால என்னால யாருக்கும் ப்ரூஃப் பண்ண முடியலன்னு சொல்றாரு. இதுக்கு நோரா அதே மாதிரி இப்பவும் நடக்குதுன்னு சொல்றா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோல் நல்லா சுத்திக்கிட்டு இருந்தது, அது மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் அதுங்க நாசமா போயிருச்சு. அப்படி சபிக்கப்பட்ட ட்ரோல் ஒரு நாள் வெளியே வந்துச்சு. சோ அதை மாத்த பார்த்த நோராவோட அப்பா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ண, பட் அவங்க அவருக்கு பைத்தியம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வெளியே விட்டுட்டாங்க. பட் இன்னும் அவரு அதே மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நோராவோட அப்பாவை காலடி தடம் பதிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த காலடி தடத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மலை ஒண்ணு அங்க இருக்கு. இது எப்படி இங்க இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற கல்லுங்களை மோந்து போக்குறம் பயங்கரமா நாருது. கொஞ்ச தூரத்துல நின்னு அதெல்லாம் வேடிக்கை பாக்குற கேப்டன் நோரா கிட்ட, உங்க அப்பாக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால அவர் சொல்றதை எப்படி நம்புறதுன்னு கேக்குறான். நோராக்கும் அதே டவுட் தான். அதனால அப்பாவை திரும்ப கூப்பிட்டு வரலாம்னு பக்கத்துல போறா. அங்க போனா அவளுக்கும் அதே நாத்தம் அடிக்குது. அப்போ கருமேகம் அங்க சூழ அந்த இடம் கொஞ்சம் இருட்டாகுது. அதாவது சூரியன் லைட்டா மறைய அப்போ அந்த பாறையில இருந்து ஒரு கண்ணு ஓபன் ஆகுது. ஆக்சுவலா இவங்க தேடி தெரிஞ்ச ட்ரோல் இதுதான். சோ கேப்டன் மத்தவங்களை பத்திரப்படுத்துறான். இதை எல்லாத்தையும் மிலிட்டரி பேஸ்ல இருக்கிறவங்க சோல்ஜர் கிட்ட இருக்கிற கேமரா வழியா பாக்குறாங்க. என்னடா இது இவ்வளவு உயரமா இருக்குன்னு அவங்க பயந்து போக. பட் நோராவோட அப்பா சொல்ற ட்ரோல் பத்தின கதையை யாரும் நம்ப தயாரா இல்ல. சோ நோரா அவங்க கிட்ட இது என்னன்னு புரிஞ்சுக்க டைம் வேணும்னு கேக்குறா. உனக்கு டைம் கொடுத்தா மக்களுக்கு அது சங்கு உதிரும், சோ அதை அழிக்கிறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்றாங்க. மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம், நம்மளால உன்னை புரிஞ்சுக்க முடியலன்னா ஒன்னு அடக்குவோம் இல்லனா அழிப்போம். சோ பிரைம் மினிஸ்டர் அதை அழிக்க ஆர்டர் பாஸ் பண்றாரு. இப்ப விஷயம் மிலிட்டரியோட கட்டுப்பாட்டுல மொத்தமா போயிருச்சு. அப்ப நோரா எங்களையும் உன்னோட கூப்பிட்டு போகணும் கேப்டன் கிட்ட கேக்குறா. பட் அவன் அவனோட அவங்களை கூப்பிட்டு போகல, அதுக்கு பதிலா அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிடுறான். மிலிட்டரி போய் ரெடியா இருக்கிற இடத்துக்கு இவங்களும் இப்ப போய் வெயிட் பண்றாங்க. அப்ப நோராவோட அப்பா அவகிட்ட, என்னோட லைஃப்ல உன்னோட ஸ்பெண்ட் பண்ண டைம் கம்மின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதுக்கு நோரா, கவலையை விடுங்க, இனிமே நாம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றா. அடுத்த சீன்ல ட்ரோல் அங்க வருது. ஆனா அது மனுஷங்க இருக்காங்களேன்னு திரும்பி போயிடலாமா
இருக்கலாம்னு யோசிக்குது. இத பார்த்த கேப்டன் அது நம்மளை பாத்துருச்சு தாக்குங்கன்னு ஆர்டர் கொடுத்துறான். உடனே அவங்க மிசைல லான்ச் பண்றாங்க. பட் இதனால அதுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல. ஆனா ட்ரோல் இப்ப செம்ம காண்டாகுது. நான் சிவனின்னு தானடா போனேன்னு இப்போ அதோட அட்டாக் ஆரம்பிக்குது. சில பேர் செத்து போறாங்க. அப்போ ஆண்ட்ரஸ் நோரா கூடையும் அப்பா கூடையும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அவங்களோட இருந்த ஒரு கிறிஸ்டின் சோல்ஜரை ட்ரோல் சாப்பிடுறது. இதை பார்த்த நோராவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ட்ரோலுக்கு கிறிஸ்டின் தான் பிடிக்காது, அதனால நாம இங்க இருந்த பிரச்சனைன்னு சொல்றாரு. பட் என்ன பண்றதுன்னு அவரே ட்ரோலுக்கு முன்னாடி போய் அமைதியாருன்னு ட்ரோல் கிட்ட பேசுறாரு. நம்ம கிட்ட கரப்பாம்பூச்சி வந்து பேசினா கவனிப்போமான்னு தெரியல. ஆனா ட்ரோல் கவனிச்சு அமைதியாகுது. பட் பயத்துல இருந்த ஒரு சோல்ஜர் மிசைல பாஸ் பண்ணிடுறான். அதனால டென்ஷன் ஆன ட்ரோல் மறுபடியும் தாக்குது. அப்போ நோராவோட அப்பாக்கும் அடிப்படுது. தேவையில்லாம இவன் அடிச்சிட்டோமே ட்ரோல் வருத்தப்படுறது நமக்கு தெரியுது. அதை அடிபட்டு கிடக்குற நோராவோட அப்பாவும் பாக்குறாரு. நோரா கிட்ட ட்ரோல் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே ராயல் பேலஸ்னு ஏதோ சொல்ல வந்து மூச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னா இருக்கலாம்னு சொன்னவே இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். அதனால நோரா ரொம்ப அழுகுறா. அடுத்த நாள் கேப்டன் வந்து என்ன சொல்றானா, ஏர்போர்ஸ் இறக்க போறாங்க, அதனால நீங்க இங்க இருக்காதீங்கன்னு நோராக்கு அவன் அட்வைஸ் பண்றான். அப்போ நோரா தனக்கு தெரிஞ்சதை வச்சு ட்ரோலுக்கு சர்ச் பெல் பிடிக்காது, அதனாலதான் அது சர்ச் அட்டாக் பண்ணதுன்னு சொல்றா. சோ இந்த விஷயத்த கமெண்டர் கிட்ட சொல்றாங்க. அவரும் தேவையில்லாம இதுக்கு அட்டாக் பண்ணணும்னு நோரா வழியிலேயே போய் பாப்போம்னு யோசிக்கிறாரு. நோராவோட பிளான் படி பெரிய பெல்ல ஹெலிகாப்டர்ல கட்டி அதோட காதுக்கு சாவு மணி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சத்தத்தை அதால தாங்கிக்க முடியல. சோ அது எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நோராவோட ஐடியா இங்க தப்பா போய்கிட்டு இருக்கு. நாம படிச்சதை மட்டும் நம்ப கூடாதுன்னு நோரா இப்ப புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் உடஞ்ச ஹெலிகாப்டர் கீழே விழ போக அதுக்கு கீழே ஒரு குழந்தை இருந்ததால ட்ரோல் அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சு குழந்தையை காப்பாத்துது. இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ட்ரோல் அங்க இருந்து கிளம்பி போயிருச்சு. இந்த பக்கம் மிலிட்டரி பேஸ்ல நோராவோட பேச்சு கேட்டதால 5 சோல்ஜர் செத்துட்டாங்கன்னு அவளை மிஷினை விட்டு தூக்கிடுறாங்க. இனிமே அதை கொல்றதுதான் ஒரே வழின்னு முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல ஆண்ட்ரஸ் நோராவை பத்திரமா வீட்டுல இறக்கி விட வந்திருக்கான். அப்போ அவங்க கிட்ட நோரா என்ன சொல்றானா, எங்க அப்பா ட்ரோல பத்தி எது சொல்ல வந்தாரு, சம்பந்தமே இல்லாம ராயல் பேலஸ் சொன்னாரு. பட் எனக்கு என்னன்னு புரியல, என்ன அங்க கூப்பிட்டு போன சொல்றா. அதுக்கு ஆண்ட்ரஸ், நம்ம சிட்டியை விட்டு கிளம்பணும், இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு போறேன்னு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க போனதும் அந்த அரண்மனையோட முக்கியமான மந்திரி ஒருத்தனை நோரா மீட் பண்றான். அவரு நோரா கிட்ட இன்னொரு கதை சொல்றாரு. பழங்காலத்துல அரசர்கள் இன்னொரு அரசர்களோட இடத்துல தங்களோட அரண்மனையை கட்டுவாங்க. இந்த ராயல் பேலஸ் இதுக்கு முன்னாடி ட்ரோலோட வீடா இருந்தது. அப்ப ட்ரோல் இங்க இருக்கும்போது மனுஷங்க உருவாக்குன சர்ச் பெல்ஸால டிஸ்டர்ப் ஆகி சர்ச்சை தாக்குச்சு. அப்போ அரசருக்கு கோபம் வந்து எல்லா ட்ரோலையும் அழிச்சு ஓட விட்டாரு. பட் ட்ரோல் இனத்துல இருந்து ஒரு சின்ன பையனை மட்டும் அவர் காட்டுக்குள்ள விட்டுட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, அவன் செத்துருவான்னு நினைச்சாரு. ஆனா அவன் சாகலன்னு நினைக்கிறேன். அவன் இந்த இடத்தை தேடித்தான் 1000 வருஷங்கள் கழிச்சு வராம போலன்னு அவரு கதையை முடிக்கிறாரு. அது போக அங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற சில ட்ரோலோட எலும்பு கூடுகளை காட்டுறாரு. ஒரு 13 ட்ரோலுக்கு கடவுள் கொடுத்த சாபம் தான் கல்லா போறது. சோ ஏதாவது வெளிச்சம் பட்டா அவங்க கல்லா மாறிடுவாங்கன்னு நோரா டார்ச் அடிச்சு பாக்கும்போது புரிஞ்சுக்கிறா. உடனே இப்ப நோராக்கு மறுபடியும் ஒரு ஐடியா வருது. நாம பாம்பு போட்டு மொத்த சிட்டியையும் சேதப்படுத்த வேணாம்னு கேப்டனுக்கு கால் பண்றா. ஒரு பொது வெளியில பெரிய சோலார் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி பெரிய லைட்டர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றா. இப்ப அடுத்த சீன்ல நோரா என்ன பண்றானா, அங்க இருக்கிறதுலயே சின்ன எலும்பு மண்டையை எடுத்து ட்ரக்ல வச்சு ட்ரோல் வரும்போது கரெக்டா அது பாக்குற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்ட அந்த சின்ன ட்ரோலை தான் அடிக்கடி இங்க இருக்கிற இந்த ட்ரோல் பார்க்க வந்திருக்கு. அதனாலதான் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இந்த பக்கம் நோரா கேப்டன் சொன்ன மாதிரியே ஓபன் ஃபீல்ட நோக்கி ட்ரோல கூப்பிட்டு வர்றா. அதே சமயம் கேப்டன் தாக்குதலை தள்ளி வைக்க பாக்குறான். ஆனா கமாண்டர் கேக்குற மாதிரி தெரியல. அதனால ஆண்ட்ரஸ் என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மிசைல எப்படியாவது தடுன்னு சொல்ல, அவளும் மெசேஜ் போற கமெண்டிங் சிஸ்டம் ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாத மாதிரி பண்ணிடுறா. சோ அவங்க மிசைல் பட்டன் அழுத்தினாலும் பாம்பு ட்ரோல் கிட்ட வரல. இப்ப கேப்டன் சோலார் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டான். அதே சமயம் ட்ரோல் நோராவோட ட்ரக்க துரத்திக்கிட்டு தான் இருக்கு. கார் போன ஸ்பீட்ல மண்டவோடு கீழே விழ பின்னாடியே வந்த ட்ரோல் அதை எடுத்து பாக்குது, கண்ணீர் விடுது. அப்ப யாரோ ட்ரோல் அட்டாக் பண்ண லைட் ஸ்ட்ராக்ல ட்ரோல் மண்டவோட்ட விட அது உடையுது. இதனால ட்ரோல் செம்ம கடுப்பாகி இவங்களை கொல்ல வருது. பட் இவங்க வண்டி வேகமா ஓட்டினாலும் ஒரு கட்டத்துல நோராவோட வண்டியை ட்ரோல் தாக்க ரெண்டு பேரும் குதிச்சுதான் தப்பிக்கிறாங்க. அதே சமயம் சோலார் சிஸ்டம் கேப்டன் ஆன் பண்ணிட்டான். இந்த பக்கம் மிலிட்டரி பேஸ்ல கம்யூனிகேஷன் ஹேக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றாங்க. ஆனா கமெண்டர் ஆன் பண்ணாலும் மிசைல் போகல. ஏன்னா சோல்ஜர்ஸ் கேப்டனோட ஆர்டருக்கு கீழே மிசைல லான்ச் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ அங்க இருந்த எல்லா லைட்டும் ட்ரோல் மேல படுற மாதிரி அவங்க அடிக்கிறாங்க. சோ ட்ரோலும் கல்லா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு வலிக்க, அதனால அது கதை நோராவால அதை சகிச்சுக்க முடியல. ட்ரோலும் ஒரு உயிரினம் தான், அதுக்கு வாழ உரிமை இருக்கு. நாம பயந்து அதை இப்படி பண்ண கூடாதுன்னு நோரா அசால்ட்ட போய் சோலார் பிளான்ட் ஆஃப் பண்றா. அதுக்கப்புறம் ட்ரோலுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, இவங்க உன்னை குன்றுவாங்கன்னு கத்துறா. ட்ரோல் நோரா சொல்றத பாக்குது. ஆனா என்ன பண்ண, இப்ப விடிஞ்சு போச்சு, சூரியன் வெளியே வந்துருச்சு, அதனால ட்ரோல் அப்படியே குப்புற விழுகுது. நோரா ட்ரோலுக்காக கவலைப்படுறா. அதே சமயம் தன்னோட அப்பா பைத்தியம் இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்றா. இந்த பக்கம் ஆண்ட்ரஸ் அவனுக்கு பிடிச்ச ரைடர் வெளியே பாக்குறான். இந்த கவர்மெண்ட்டும் வேணாம் சம்பளமும் வேணாம்னு போயிட்டான். பட் நோரா மட்டும் ட்ரோல் மறுபடியும் எந்திரிக்கும்னு நம்பிக்கையோட வெயிட் பண்றா. அதே நம்பிக்கையோட இந்த கதையும் முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி ட்ரோல் த லைவ் மவுண்டைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.